ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல்லிக்காய் கேண்டி தாங்க பார்க்க போறோம். நெல்லிக்காயில வந்து அதிகமான வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும் போது நம் நீளமான தலைமுடி வளருங்க, நல்லா கண் பார்வை தெரியும், க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும், அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் குறையும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. நெல்லிக்காய் வந்து அப்படியே கொடுத்தா வந்து பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேண்டி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம். அதிகமாக செய்யலை நான், ஒரு அரை கிலோ நெல்லிக்காயில் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அடிப்பட்ட மாதிரி கருப்பாலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் வாங்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து நான் பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துடலாம். இது வந்து 3-4 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லாவே வெந்து வந்துடும். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப வெந்துச்சான்னு பார்த்தலாம். நெல்லிக்காய் பாருங்க, 3-4 நிமிஷம் தான் வேக வச்சேன், நல்லாவே வெந்துடுச்சு, பாத்தீங்கன்னா தெரியும் கிராக் விழுந்துருக்கு பாருங்க. இப்ப எல்லாத்தையும் எடுத்துடலாம். நெல்லிக்காவை ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, ரொம்ப வந்து அப்படியே மசிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வேக வச்சா போதும், அதுவே நல்லா இந்த பாருங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகியிருக்கும். நெல்லிக்காயெலாம் நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியால் தான் கட் பண்ணணும்னு இல்லை, அப்படியே எடுத்திங்கனாலே அழகாக அது பாருங்கள் பிரிஞ்சு வந்துடும். ஈஸியாகவே உங்களுக்கு கட் பண்ணணும் அவசியமே இல்லை, கையிலே அப்படி அழகாக எடுத்துடலாம். இந்த கொட்டெல்லாம் தேவையில்லை, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம சுகரில் வந்து ஊற வைக்கணும். இது எப்படி செய்யறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கட் பண்ண நெல்லிக்காயெலாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 400-600 கிராம் வரைக்கும் நம்ம சுகர் சேர்க்கலாம். நான் வந்து 500 கிராம் சுகர் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் கம்மியாக சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது 3 நாளைக்கு அப்படியே ஊறணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து வெயிலில் காய வைக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். 3 நாள் ஆயிடுச்சு, சுகர்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்க, நல்லாவே ஊறிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் போட்டு காய வைக்க போகிறேன். இந்த சிரப்பு வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒரு டம்ளரில் வந்து 1/4 டம்ளர் மட்டும் இந்த சிரப்பை வந்து நீங்கள் எடுத்துட்டு இது கூட வந்து லெமன் ஜூஸ் அப்புறம் ஐஸ் வாட்டர் சேர்த்து இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி சில்லுன்னு குடிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையில்லைனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ண தேவையில்ல. இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துறேங்க, இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடுங்க. இதை வந்து வெயிலில் காய வச்சிடலாம். 2 நாள் வந்து நல்லா வெயிலில் காயணும். 2 நாள் ஆயிடுதுங்க, வெயில்லேருந்து நான் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன், நல்லாவே காஞ்சிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு காயணும், அப்போ தான் வந்து இது சீக்கிரமாக கெட்டு போகாது. தண்ணி பட்டாலோ அப்படி இல்லைன்னா வந்து இது வந்து சரியாக காயினாலும் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக பொடிச்ச சர்க்கரை சேர்க்குறேன், அதாவது ஒயிட் சுகரை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துங்க பவுடரா. இதை கொஞ்சோண்டு சேர்த்துடலாம் இது மேலே. இந்த மாதிரி சேர்க்கும்போது ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும்.
பவுடர் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து கொடுங்க. ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் வந்து ரொம்ப காய வச்சிடாதீங்க, கொஞ்சமாவது சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வெண்ணு சாப்பிடக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.